அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய தக்காளி சாதம் டொமேட்டோ ரைஸ் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. ஒரு அருமையான ஒன் பாட் மீல் ரெசிபிங்க. இன்னைக்கு செய்யக்கூடிய தக்காளி சாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குக்கர்லயே இந்த தக்காளி சாதத்தை செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப குழஞ்சு போகாமையும் அடி பிடிக்காமையும் அதே சமயத்துல நல்லா உதிரி உதிரியா இருக்கும்போது நம்மளுடைய தக்காளி சாதத்தை நம்ம பரிமாறும் போது அது ரொம்ப நல்லா பிளசண்டா ரொம்ப அருமையா இருக்குங்க. அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட்ஸ்ல செய்யறதுக்கு இந்த தக்காளி சாதம் ஒரு அருமையான வெரைட்டி ரைஸும் கூடங்க. ரொம்பவும் ஈஸியான இந்த தக்காளி சாதத்தை புதுசா சமைக்க பழகிறவங்களும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல சைடிஷா பாத்தீங்கன்னா, நம்ம தயிர் பச்சடி சேர்த்து சர்வ் பண்ணலாங்க. அதனோட எக் ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணலாம். பொட்டேட்டோ ஃப்ரை, மஷ்ரூம் ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை, இந்த மாதிரியான ஃப்ரை ஐட்டங்கள் சேர்த்து சர்வ் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாம மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், இந்த மாதிரியான ஃப்ரை ஐட்டங்கள் சேர்த்து சர்வ் பண்ணும்போது இந்த தக்காளி சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. ஃப்ரை ஐட்டங்கள் எல்லாமே நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்கறேன். உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா நல்ல டேஸ்டியா இருக்கக்கூடிய நம்மளுடைய தக்காளி சாதம் நம்ம இப்ப பிரஷர் குக்கர்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா, நான் இங்க பாஸ்மதி ரைஸ் இந்த கப்ல 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. சுமாரா பாத்தீங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுள்ள பாஸ்மதி ரைஸை நான் 2-3 தடவை தண்ணி சேர்த்து நல்லா நான் கழுவியாச்சுங்க. இப்ப கொஞ்சமா அதுல தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிருக்கோங்க. ரொம்ப அதிகமான நேரம்லாம் ஊற வேண்டியது இல்லைங்க. தாளிப்பு ரெடி பண்ற வரைக்கும் நம்மளோட அரிசி நம்மளுக்கு இப்ப ஊறட்டுங்க. தக்காளி சாதத்தை தாளிச்சிடலாங்க. இங்க நான் பிரஷர் குக்கரை அடுப்புல ஏத்தியாச்சுங்க. இப்ப ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா, நான் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க. அதுக்குள்ள நம்ம எடுத்துக்கிற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே என்னென்னு பார்த்துடலாம். 2 துண்டு அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 2 பீஸ் அளவுக்கு ஜாதிபத்திரி, அது கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு கல்பாசி, அது கூடவே பார்த்தீங்கன்னா ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பிரியாணி இலை 2 எடுத்திருக்கேங்க, அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஸோ இதுதாங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய ஹோல் கரம் மசாலா. எடுத்துக்கிட்ட எண்ணெய் நம்மளுக்கு கொஞ்சம் சூடாயிருச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம இது எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட கரம் மசாலா எல்லாமே நம்மளுக்கு அருமையாக வறுபட்டுருச்சுங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 2 மிளகாய் சேர்த்திக்கிறேங்க. அடுத்ததாக இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்ட இந்த வெங்காயத்தையும் நீங்கள் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இருக்கிற பச்சைவாசம் போக அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக செவந்து வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்ட வெங்காயம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கி வரணுங்க. அதனால நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேங்க. நல்லா வெந்து ரொம்ப அருமையாக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 3-4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அது கூடவே 4-5 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்போ தட்டி எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம இதையும் இது கூட சேர்த்திடலாங்க. இந்த மாதிரி நம்ம பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி சாதம் பிரியாணி மாதிரி நம்மளுக்கு ரொம்ப அருமையான ஃப்ளேவராக இருக்குங்க. ஸோ இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்திடலாங்க. எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்திருக்கோங்க. அதனால நம்மளுக்கு அதில் இருக்க பச்சை வாசம் போக நம்மளுக்கு நல்லா 1-2 நிமிஷம் நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணுங்க. அருமையாக வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சாதத்துக்கு மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்திடலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கொரியாண்டர் பவுடர் சேர்த்திக்கிறேங்க. கலருக்கு காஷ்மீரி வரமிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. காஷ்மீரி வரமிளகாய்த்தூள் நம்மளுக்கு காரம் அதிகம் இருக்காதுங்க, அது கலருக்காக மட்டுமே நம்ம சேர்த்திக்கிறோம். நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம வதக்கும் போது நம்மளை மசாலா தூளும் நல்லா நம்மளுக்கு வதங்கிடுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யும்போது இதனோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. எடுத்துக்கிட்ட மசாலா பொருட்கள் 1 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்திடலாங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி இதனோடவே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதே 2 கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க.
இந்த பொருட்களோடு சேர்த்து நம்ம நல்லா இதையே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி ஃப்ளேவர் நம்மளோட தக்காளி சாதத்தில் ரொம்ப அருமையாக இருக்குங்க. எடுத்துக்கிட்ட தக்காளி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து மசியணுங்க. ஸோ அதனால் ஒரு லிட்டர் வச்சு கவர் பண்ணி 1-2 நிமிஷம் விடும்போது நம்மளோட தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுங்க. தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி அதில் இருக்க பச்சைவாசம் போக அருமையாக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாங்க. நான் இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். சேர்த்துக்கிட்ட தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை நம்ம இப்போ இது கூட சேர்த்திடலாங்க. அரிசியை சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ திருப்பும் இதே லிட்டை வச்சு கவர் பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்ட அரிசியும் நம்மளுக்கு இன்னொரு 5 நிமிஷம் இப்படியே நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. 3-4 நிமிஷம் நம்ம சேர்த்துக்கிட்ட அரிசி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வெந்துருச்சுங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக புதினா இலைகளையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. ஸ்டேஜில் நம்ம லிட்டை வச்சு கவர் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்டீம் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு பாருங்க. இப்போ வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. ஆஹா, கம கமனு அருமையான வாசத்தோட அட்டகாசமான டேஸ்டா நம்மளுடைய தக்காளி சாதத்தை நம்ம ப்ரெஷர் குக்கர்லயே நல்லா உதிரி உதிரியா அடிப்பிடிக்காம அட்டகாசமா இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சுங்க. இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸையும் இன்கிரீடியன்ஸையும் சேர்த்து செய்யும் போது உங்க வீட்லயும் நல்லா கம கமனு பிரியாணியோட மனத்துல நம்ம நம்மளுடைய தக்காளி சாதத்தை அருமையா நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. தக்காளி சாதத்தோட ஃப்ரை ஐட்டங்கள் சேர்த்து சர்வ் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்குங்க. அதனோட நம்ம தயிர் பச்சடி சேர்த்து சர்வ் பண்ணலாங்க. அதனோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ ரொம்பவும் சிம்பிளான இந்த தக்காளி சாதத்தை நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சுங்க. நான் செஞ்சு காமிச்சது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் வர மாற்ற வீடியோஸையும் பாருங்க. இதுவரைக்கும் பொறுமையா என்னோட வீடியோவை பார்த்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.